தலைப்புச் செய்திகள். ஆசியான் நாடுகளுடனான நட்புறவை மேம்படுத்துவதே இந்தியாவின் கிழக்கு கொள்கை, பிரதமர் நரேந்திர மோடி. அவசரகால கடன் உத்தரவாத திட்டம் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் வரை நீட்டிப்பு, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகள் திறப்பு ஒத்திவைப்பு, சூழ்நிலைக்கு ஏற்ப பின்னர் அறிவிக்கப்படும் என்று தமிழக அரசு தகவல். உயிர்காக்கும் மருத்துவ கருவிகள் பொருத்தப்பட்ட 108 புதிய அவசர கால ஊர்திகள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை, தமிழகத்தின் வட கடலோர மாவட்டங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.